நாள் ஒன்றுக்கு சராசரியாக 6000 எண்ணங்கள் மனித மனதில் எழுவதாக 2020 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்று கூறுகின்றது. இந்த எண்ணங்களின் குவியலே ஒருவரின் மென்டல் ஹெல்த் எனப்படும் மனநலத்தை நிர்ணயிப்பதற்கு அடிப்படையாக செயல்படுகிறது. மனதில் தோன்றும் எண்ணங்கள், அதன் மூலம் ஏற்படும் உணர்வுகள், இவை இரண்டையும் சார்ந்து உருவாகும் ஒருவரின் நடத்தை ஆகியவையே மனநலத்தின் தடத்தை தீர்மானிக்கின்றன. மனநல பாதிப்பு மற்றும் மனநல நோய் என இரு வெவ்வேறு பிரச்சனைகள் உள்ளன. இவ்விரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளையும் அவற்றை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பது குறித்தும் விளக்கமளிக்கிறார் சுகாதார அமைச்சின் தேசிய மனநல மையத்தைச் சேர்ந்த மூத்த மனநல ஆலோசகர் கஸ்தூரிபாய் முனுசாமி. மனநல பாதிப்புக்கும் மனநல நோய்க்கும் வந்து ரொம்ப வயசான வித்தியாசங்கள் இருக்குது. மனநல பாதிப்பு வந்து, அதாவது நம்ம ரூட்டீனாக ஏதாவது செய்கிற வேலைகளை வந்து நம்மளால் வந்து ஆப்டிமமாக செய்ய முடியாதது, முடியாமல் தவிர்க்கிறது தான் நம்ம தவிர்ப்போம், அதுதான் வந்து மனநல பாதிப்பு. அதே மனநல நோயின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸோஃப்ரீனியா, பைபோலர் டிசார்டர், இதெல்லாம் வந்து மனநல நோய்கள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்பை நம்ம வந்து எப்படி குணப்படுத்த வேண்டியோன்னா வந்து நம்ம வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் அந்த மாதிரி பார்த்து அதுக்கு மருந்து எடுத்துக்கொண்டா தான் வந்து இந்த நோய்களை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். தன்னிலை உணர்ந்து தனது மனநலத்திற்கு பிரச்சனை என்று அறிந்த ஒருவர் எவ்வித அச்சமும் இன்றி மனநல மருத்துவரை நாட வேண்டும் என்று கஸ்தூரிபாய் முனுசாமி வலியுறுத்தினார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் கூட உடல் நலத்தோடு மனநலத்தையும் காக்கும் வேளையில் சரியான வழியில் நம்மை நாமே நிர்வகிக்கவும் உதவுவதாக அவர் விவரித்தார். 7 மணிலேருந்து 8 மணி நேரம் வரை தூக்கம் இருக்க வேணும். ஆனால் அந்த தூக்கம் வந்து நல்ல குவாலிட்டியான தூக்கமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மனநிலைக்கு வந்து இது வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது ஒரு வாரத்தில் 3 முறையே ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணால் தான் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, நம்ம மென்டல் ஹெல்த்தும் சரி நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சமான ஆக்டிவிட்டியை வந்து நம்ம செய்யணும். நம்ம பிடிச்சமான ஆக்டிவிட்டி நம்ம செய்யும் போது வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆரோக்கியமும் மட்டும் இல்லாமல் நம்ம மனநலையும் வந்து நல்லபடியாக நம்ம வந்து வச்சுக்க முடியும். அது மட்டுமின்றி நாம் உட்கொள்ளும் உணவும் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதோடு சரியான நேரத்திற்கு உண்ண வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இதனிடையே நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மால் உணர முடிந்தால் அவர்களுக்கு எம்மாதிரியான உதவிகளை வழங்க முடியும் என்று கஸ்தூரிபாய் இவ்வாறு தெளிவுபடுத்தினார். LAH-னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா வந்து லா வந்து நம்ம வந்து லிசன் பண்ணுறது, அவங்க ஏதாவது பிரச்சனையை வந்து நம்ம கிட்ட சொன்னால் அதை வந்து நம்ம நல்லபடியாக கேட்டுக்கணும், உனுப்பாகவும் கேட்க வேண்டும். இன்னொன்று ஆஸ்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கூட உள்ளவங்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ அவங்களோட பிஹேவியர் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு புரியும். இப்போ திடீர்னு மாற்றம் கண்டாங்கன்னா, அவங்க வந்து தூக்கம் குறவாக தூங்கினாங்கன்னா, இல்லை யாருக்கிட்டையும் பேசாமல் சிரிக்க முடியாமல் இருந்தாங்கன்னா, இவங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம், என்ன உனக்கு ஏன் உங்ககிட்ட வந்து இவ்வளோ பெரிய மாற்றம் எனக்கு தெரியுது, ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏதாவது நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா, அந்த மாதிரி வந்து நான் நீங்கள் வந்து கேட்கலாம். அந்த உதவிகளை வழங்குவதற்கு முதலில் நல்ல மனநல ஆலோசகர்களையும் மருத்துவர்களையும் கண்டறிந்து பின்னர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அதோடு இது தொடர்பிலான உதவியை நாட தேசிய மனநல மையத்தை 1-555-55 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மன ஆரோக்கியம் என்பது உலகளாவிய மனித உரிமை என்ற இவ்வாண்டின் கருப்பொருளோடு இன்று அனுசரிக்கப்படும் மனநல தினத்தை முன்னிட்டு பர்ணாமா செய்திகளுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் கஸ்தூரி அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.